ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சன்கிளாஸ், அது குறிப்பாக சொல்லணும் போலரைசேஷன் சன்கிளாஸ் அப்படின்னா என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக நம்ம சன்கிளாஸ் வாங்க போனாலே ரெண்டு விதமான சன்கிளாஸ் பொதுவாக பார்ப்போம். ஒன்று வந்து யூவி ப்ரொடக்டர் சன்கிளாஸ், இன்னொன்று வந்து போலரைஸ்டு கிளாஸ். இந்த யூவி ப்ரொடக்டர் சன்கிளாஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், வந்து புதவுரா கதிரை வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயர் கொண்ட கிளாஸ் தான் வந்து யூவி ப்ரொடக்டர் கிளாஸ்னு சொல்லுவோம். இது என்ன போலரைஸ்டு கிளாஸ்னால் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். சூரியன் இருக்குது, சூரியன்லேருந்து வர கதிர்கள் பார்த்தீங்கன்னா வேவ்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஒன்று வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், இன்னொன்று வந்து வெர்டிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு டைரக்ஷனில் வரதுனால வெயில் நேரத்தில் வெளியே போட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாராக இருக்கும். இதை கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து போலரைஸ்டு கிளாஸ், அதாவது போலரைசேஷன் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா ஒரு வேலி கன்சிடர் பண்ணிக்கிங்க. இந்த வேலிக்கு நடுப்புற வந்து இந்த கட்டையை வந்து நுழைக்கணும். இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டையை வச்சால் தான் வந்து இந்த கட்டை வந்து உள்ளார் போகும். இதே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சுன்னா உள்ளே போகாது. இதே மாதிரியான ஒரு வேலி போன்ற ஒரு அமைப்பை தான் வந்து ஆப்டிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கிளாஸில் வந்து ஒரு லேயர்ஸை வந்து உருவாக்குறாங்க. இந்த லேயர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்று ஹரிசாண்டல் வேவ்ஸை மட்டும் உள்ள அனுப்புது, இல்லாட்டினா வெர்டிகல் வேவ்ஸ் மட்டும் உள்ள அனுப்புது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேவ்ஸை மட்டும் அனுப்புறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, பூமியில் வந்து சூரியனுடைய கதிர் வந்து படத்தில் வெவ்வேறு டைரக்ஷனில் வரும் இல்லையா, அப்படி வரக்குள்ள பர்டிகுலராக ஒரு டைரக்ஷன் மட்டும் அலோவ் பண்ணுறதுனால நம்ம பார்க்குற விஷயங்கள உள்ள கிளேர் குறையும். உதாரணத்துக்கு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு புரியும், இந்த பக்கம் உள்ள காருடைய ஹெட்லைட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும், அதை சுற்றி ரொம்ப கிளேர் அதிகமாக இருக்கும். இதே அந்த சைடு உள்ள ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஷார்ப்பான இமேஜாக தெரியும், ரொம்ப கிளேர் இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த போலரைசேஷனுங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த கிளாஸை வந்து எப்படி நம்ம ஒரு கிளாஸ் வாங்குறது வந்து போலரைசேஷன் கிளாஸாக இல்லையா, நம்மளே எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, கிளாஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் நேராக வைக்கிறேன். நேராக வைக்கிறதுக்குள்ள உதாரணத்துக்கு இந்த செல்லுலேருந்து வர வேவ்ஸ் வந்து ஹரிசாண்டல் வேவ்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படி திருப்பக்குள்ளே இப்போ அது வெர்டிக்கல் வேவ்ஸாக மாறி இருக்கும், அதனால் இந்த கிளாஸ் வந்து அதை அலோவ் பண்ணுது. அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் பிளாக் ஷேடு உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து போலரைசேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் போலரைசேஷன் கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.